பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த தன ஆகர்ஷ்ண பெட்டியின் விலை 2500 மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜஸ். மேலும் நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாட்கள் மட்டுமே நடக்கும், அக்டோபர் 7, 8, 9. இந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேஷ் பிரைஸை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த தன ஆகர்ஷ்ண பெட்டியை வாங்கி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த கான்டெஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய முதல் 20 நபர்களுக்கு நம்மளுடைய சேனல் சைட்ல இருந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கப்படும். மேலும் இந்த கான்டெஸ்டோட வின்னர் யாரு அப்படின்றத வருகின்ற பௌர்ணமி அதாவது அக்டோபர் 9 குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட் சொல்லிட்டு லைவா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கப்படும். நீங்களும் இந்த 10,000 ரூபாயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கும் காரியங்களை உடனடியாக முடித்து கொடுக்கும் மோகினி தேவதை உபாசனை வழங்கப்படும். இந்த தேவதை வைத்து கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், குடும்ப ஒற்றுமை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த மோகினி தேவதை வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும் 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வ கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் இருந்தால் போதும், உங்களுடைய குடும்பத்திற்கு தீராத துன்பங்களோ துயரங்களோ ஒருபோதும் வராது. விதியின் கட்டாயத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து காப்பாற்றுவது நம்முடைய குலதெய்வம் தான். அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை தினம் தினம் நாம செய்ய வேணும். குலதெய்வ வழிபாடு செய்வது பெரியதாக கஷ்டம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்கும் பெண்கள் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லி நீதான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்க வேணும் அப்படின்னு குலதெய்வத்தை தினம் தினம் நினைவு கூர்ந்தாலே போதும், குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் தங்கி உங்களுடைய குடும்பத்தை காக்கும். குலதெய்வத்தின் பெயரை ஒரு நாளும் உச்சரிக்காம இருக்காதீங்க. பெண்கள் மட்டும்தான் இப்படி குலதெய்வத்தை நினைவு கூற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லோரும் தினமும் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அவங்க அவங்க வேலையை தொடங்கினா அந்த நாள் நல்லபடியாக செல்லும். இது முதல் விஷயம். எல்லோரும் இதை பற்றி இதை கண்டிப்பா பின்பற்றிட்டு வரணும். இது தவிர ஒரு சின்ன பரிகாரமும் இருக்குது. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து முடித்து விட்டு குலதெய்வ கோவிலில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வரணும். குடும்ப தலைவனோட கையால ஒரு கைப்பிடி மண், குடும்ப தலைவியோட கையால ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு இரண்டையும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில வைத்து முடித்து கொள்ளணும். இதை வீட்டிற்கு கொண்டு வரணும். சுத்தபத்தமாக பூஜை அறையில வைத்து விடணும். இதுல சிறிதளவு மஞ்சள் தூளை மட்டும் கலந்து கொள்ளணும். ஒரு செம்பு தகடுல உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை எழுதி அந்த சின்ன செம்பு தகட இந்த மண்ணோடு வைத்து மஞ்சள் துணியிலேயே முடிச்சு போட்டு கட்டி விட்டு பத்திரமாக ஒரு இடத்துல நீங்க வச்சிடணும். யார் கைக்கும் படாம இந்த மண் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பக்கத்துல ஆணி அடித்து இதை நீங்க மாட்டி வைத்தால் கூட போதும். தினம் விளக்கு ஏற்றும் போது ஊதுவத்தியை இந்த முடிச்சுக்கும் காண்பிக்க வேணும். இவ்வளவுதான். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது புதிதாக மண் எடுத்துட்டு வரலாம். பழைய மண்ணை உங்களுடைய வீட்டிற்கு உள்ளேயே ஏதாவது ஒரு மண் பாங்கான இடத்துல கொட்டிவிடணும். இந்த குலதெய்வ கோவில இருந்து எடுக்கப்பட்ட மண்ல குலதெய்வமே குடியிருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் காலடி தடம் பட்ட மண் அது. இனி உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியர்கள் செல்லக்கூடிய இடம்தான் அது. அப்படிப்பட்ட பொக்கிஷமான அந்த கைப்பிடி மண் உங்களுடைய வீட்டில் இருப்பது அந்த குலதெய்வமே உங்களுடைய வீட்டில் இருப்பதற்கு சமமா இருக்குது. ரொம்பவே தீர்க்க முடியாத துன்பங்கள் வந்துவிட்டால் இந்த குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த முடிச்சை பிரித்து அதில் இருக்கும் மண்ணை கொஞ்சமாக எடுத்து நெற்றில இட்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார அழைத்தாலே கஷ்டங்கள்
எல்லாமே கண்ணுக்கு தெரியாம தொலைந்து போகும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு சின்ன பரிகாரம் தான் இது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வேற இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.